நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி, ஏழு குதிரைகள் படம் இன்னைக்கு மோஸ்டா எல்லா வீட்லயும் வச்சிருக்கீங்க. ஆனா ஏன் வச்சிருக்கீங்க, எதுக்கு வச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு புரியாது. எந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணாலும் ஏன் எதற்குங்கிற கேள்வியை முன்ன வச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினீங்கன்னாதான் 100% வெற்றியாளர்களா நீங்க வர முடியும். இன்னைக்கு சொல்ல போகிறத இந்த தகவல்களை புரிஞ்சுக்கிங்க. படம் இல்லாதவங்க வாங்கிவிங்க. நிச்சயமாக டைனமிக் எனர்ஜி, அதாவது அந்த பவர், ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ஸ் பவர்னால் என்ன, ஹார்ஸ்னால் என்ன, குதிரையை, ஏழு குதிரையை தான் நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது அந்த படத்தில் இருக்குது. அப்போ அந்த வேல், அந்த வர, அந்த டைனமிக், அந்த சுறுசுறுப்பு, அந்த ஆக்ரோஷம், அந்த வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த மனசு, அதெல்லாம் வந்து நமக்கு வர்றதுக்கும் பெண்கள் முக்கியமாக நம்மளோட சேனலோட வியூவர்ஸ் வந்து நிறைய பெண்கள் இருக்கீங்க. ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் எல்லாருமே ஒரு வேலு நாச்சியாராக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே தன்னம்பிக்கை, தைரியம், வெற்றி அடையக்கூடிய ஒரு பெண்மணிகளாக நீங்கள் எல்லாரும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஏழு குதிரைகளை பற்றி இந்த டைனாமிக் எனர்ஜியை சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் குதிரை படம் வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து குதிரை படம்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக தவறு, அது வைக்கலாம். அது என்ன காரணத்துக்குங்கிறத இப்போ புரிஞ்சுக்கங்க. டைனமிக் வைப்ரேஷன், அந்த ஒரு ஆக்ரோஷம், வெற்றி, வேகத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஏழு குதிரை படம். இந்த ஏழு குதிரை வந்து எப்படி இருக்கும்னு பார்த்து, எப்படி இருக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே நேராக பார்த்துட்டு வர மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு குதிரை கூட இப்படி திரும்பி இருக்கக்கூடாது. ஏழும் வந்து ஒரே திசையில் பார்த்த மாதிரி இருக்கணும். முக்கியமாக ஆக்ரோஷமாக இருக்கக்கூடாது. குதிரைகள் ஓடு வர மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடாது. தண்ணியில் ஓடி வரணும் குதிரை, அந்த மாதிரி படங்களாக பார்த்துவாங்க. அதே மாதிரி அந்த குதிரைகள் வந்து வெண்மையாக இருக்கிறது சிறப்பு. நிறைய பேர் கருப்பு குதிரை ப்ரௌன்லலாம் வாங்கி வச்சுருக்கீங்க, அது மாதிரி வேண்டாம். ஒயிட் கலர் ஹார்ஸ், அதாவது வெள்ளை குதிரை, ஏழு குதிரைகள் நேராக பார்த்த மாதிரி படங்களாக இருக்கணும். இந்த படத்தை எங்கே ஒட்டலாம் அப்படின்னா, முக்கியமாக எல்லாருமே பண்ணுற தவறு பார்த்திங்கன்னா தெற்கு சுவரில் மாட்டி வச்சுருக்காங்க. நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன், தெற்கு சுவரில் வச்சு வீட்டு இப்படி திரும்பி வீட்டுக்கு உள்ளே வெளியில் பார்க்குற மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க. நிச்சயமாக தெற்கு சுவரில் வெட்டினீங்கன்னா அப்படி தான் நீங்கள் ஒட்டுற மாதிரி அந்த வாட்டம் வரும். ஆனால் அது தவறு. நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஒட்டலாம், ஆனால் வந்து குதிரை வந்து உள்ளே வர்ற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும். எங்கே போய் ஒரு மூலையில் ஒட்டி வைக்கக்கூடாது, ரொம்ப ஹைட்டில் இருக்கும், கண் பார்வையில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இது முக்கியமான பாயிண்ட்டு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்னா, இந்த ஹார்ஸ் வந்து பின்னாடி வந்து ஒரு சூரியன் மஞ்சள் கலரில், அதாவது உதய சூரியன் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஒளியில் உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சூரியன் அந்த பேக்ரவுண்டில் இருக்கணும். தண்ணிக்குள்ளே இந்த குதிரை ஓடி வரணும். இதெல்லாம் படங்கள் இருந்தால் வாங்குங்க, அல்லது இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் சொல்லி கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஒரு ஃபோட்டோவை வாங்குங்க. வாங்கி வீட்டில் வந்து மாட்டி வைங்க. அது போலவே இந்த மாதிரி படங்களை உங்கள் கண் பார்வையில் படுற மாதிரி, ஹார்ஸ் உள்ளே வர மாதிரி ஒட்டி வச்சிங்க அப்படின்னா அந்த ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த வைப்ரேஷன், அந்த டைனமிக் எனர்ஜி, நம்ம சாதிக்கணும், ஜெயிக்கணும், இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நபர்களாக அந்த வீட்டு உறுப்பினர்கள் நிச்சயமாக மாறுவாங்க. பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றிகளை அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார்.